அனைவருக்கும் வணக்கம். இது யுகே தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2023-24 அட்மிஷனுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா SRM JEE 2023. அதில் ஃபேஸ் ஒன்னோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடிஞ்சு இப்போ ஃபேஸ் ஒன்னோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது 28/4/2023 அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எப்படி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, இதுக்கு என்ன ஃபீஸ் பேமெண்ட், இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரிசல்ட்ஸ் செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒன்று வந்து நம்மளுக்கே வந்து மெயில் வந்திருக்கும், இல்லைன்னா மெசேஜ் வந்திருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து 28/4/2023 வந்துருச்சு. ஸோ இதில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமேலே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், ரவுண்டு ஒன்னோட கவுன்சிலிங் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 29/4/2023 காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 1/5/2023 நைட்டு 11 மணிக்கு முடியுது. இதுக்குள்ள தான் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிடணும். அதுக்கடுத்து நம்ம ஃபில் பண்ண சாய்ஸ் வந்து நம்மளுக்கு என்றைக்கு அலோகேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5/5/2023 காலையில் 11 மணிக்கு ஆகும். 10/5/2023 11 மணிக்குள்ளே நம்ம வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இதில் வந்து இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து எல்லா சீட்ஸும் ஃபில் ஆகலை, இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் இருக்குன்னா மேபி ஃபேஸ் ஒன் ரவுண்ட் டூ நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் டூக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14/5/2023 காலையில் 11 மணிலேருந்து 15/5/2023 நைட்டு 11 மணிக்குள்ளே வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரோக்ராம் அலோகேஷனுங்கிறது 19/5/2023 11 மணிக்கு ஆரம்பித்து 20 அன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் அலோகேட் ஆயிரும். 24/5/2023 வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த கவுன்சிலிங்கிறது எப்படி வந்து செக் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அட்மிஷன் போர்ட்டலுக்குள்ளே போயிடணும். அங்கே வந்து உங்களோட ரேங்க் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணணும். தென் ப்ரோக்ராம் அலோகேட் பண்ணுவாங்க. அலோகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் கொடுக்கணும், அதாவது நான் வந்து ஓகே எனக்கு கிடைச்சிருக்க சீட்ஸை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஃபீஸை வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ணணும். தென் பேலன்ஸ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டெப் ஒன் வந்து லாகின் வந்து எதில் போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா applications.srmist.edu.in போயிட்டு /BTech கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட்ஸை போய் இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதில் போயிட்டு நம்மளோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து நம்ம வந்து ரிசல்ட்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் ரேங்க் கார்டு ரிசீவ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போர்ட்டல்னு இருக்கும். அந்த அட்மிஷன் போர்ட்டலில் கிளிக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேங்க் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ என்ன ரேங்க் அதெல்லாமே வந்துடும். தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேங்க் கார்டுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், நேம் ஆஃப் தி அப்ளிகேன்ட் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா SRM JEE 2023 ஃபேஸ் ஒன்ல எவ்வளோ ரேங்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்திருக்கும். அடுத்து ஸ்டெப் 3, சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டேட் சொல்லிட்டோம், 29ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ அதே அட்மிஷன் போர்ட்டல்லையே போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் செலெக்ஷன் சைடில் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து எந்த இன்ஸ்டியூஷன் கேட்கும், காட்டாங்குளத்தூரா, ராமபுரமா, இல்லை வேறு ஏதாவது சென்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். தென் கோர்ஸ், ஸோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க விரும்புகிறோமோ அதை செலக்ட் ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொன்ன டேட்டில் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம்ங்கிறது அலோகேட் ஆகும். ஸோ அலோகேட் ஆனதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஜாயின் பண்ண விரும்பினோம்னா அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அக்செப்டன்ஸ் கொடுக்க தேவை கிடையாது. அக்செப்டன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் தி அலாட்டட் ப்ரோக்ராம்னு நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்பஸ் அப்ளைடு, என்ன கேம்பஸ் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டுக்கோம். அதுமாதிரி கோர்ஸ் அலாட்டடும் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ என்ன கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துடும். அதுபோக வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா 385,000 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பண்ண விரும்புகிற பட்சத்தில், ஜாயின் பண்ணுற விரும்புகிற பட்சத்தில் ஐ அக்செப்ட் தி அலாட்டட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸாக வந்து ஃபஸ்ட்டு வந்து 110,000 ரூபா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டணும். அந்த 110,000 ரூபாயில் 10,000ங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, டியூஷன் ஃபீல ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 லாக் சொல்லியிருக்காங்க. இது அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே கட்டலைனா அந்த சீட்ஸ் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19/4/2023 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு சாம்பிளுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நெட் பேங்கிங் இருக்குது, நெஃப்ட்டு,
ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் இந்த மாதிரி நெட் பேங்கிங்கில் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேம்பஸ்லாம் வந்து வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர், எஸ்ஆர்எம் காசியாபாத், தென் வந்து ராமாபுரம், வடபழனி, திருச்சிராப்பள்ளி, ஆந்திர பிரதேசில் அமராவதி, டெல்லி என்சிஆர், இங்கேயெல்லாம் வந்து வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. அவங்களுக்கு வந்து எச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் நம்ம ஃபீஸ்லாம் பே பண்ணதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏஎல் டவுன்லோட் பண்ணணும், அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டருங்கிறது டவுன்லோட் பண்ணணும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து நேரடியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ காலேஜில் ஜாயினிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து எப்படி ரிசல்ட்ஸ் பார்க்குறது, மற்றும் அடுத்து போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படிங்கிற தகவல்கள். ஸோ மேலும் உங்களுக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.